வெல்கம் டு பைஜன் சினிமாஸ் லியோ ட்ரெய்லர் வந்துருச்சு ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடுறாங்க லோகேஷ் வந்து தரமான சம்பவத்தை செஞ்சிட்டாருன்னே சொல்லலாம் ஆனா லோகேஷ் வந்து உண்மையான கதையை இப்பவும் சொல்லவே இல்லை நம்மளை அப்படியே குழப்பி விட்டுட்டாருன்னே சொல்லலாம் இதுக்கு முன்னாடி நம்ம விக்ரம்லேயே லோகேஷோட நெரேஷனை பார்த்துருப்போம் ரோலக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டரை அப்படியே மறைச்சு வச்சிருந்தாரு ஏன்னா ரசிகர்கள் அதை தான் கொண்டாடுவாங்க அப்படின்னு அதே மாதிரிதான் லியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டரை தான் காமிக்கிறாரு உண்மையா வரப்போற கேரக்டரை விட்டுட்டு சும்மா பார்த்திபன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டரை பெரும்பான்மையா காமிச்சிருக்கிறாரு நம்ம லோகேஷ் உண்மையான லியோவோட கதை எது பாத்துருவோமா வாங்க வீடியோ கொல்ல போல லியோ இந்த படம் ஸ்டார்ட் ஆகுறதே காஷ்மீர்ல தான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா இந்த கதை உண்மையில யாருக்கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம சாண்டி மாஸ்டர் தான் சாண்டி மாஸ்டரை இதுக்கு முன்னாடி நம்ம பல விதமாக பார்த்திருப்போம் ஆனா இப்போ வந்துட்டு ஒரு புதுவிதமா பார்க்குறோம் ரொம்ப கணக்கொடருமா ஒரு சீரியல் கில்லரா ரொம்பவே ஏற்றுக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறாரு பாக்குற எல்லாருமே சுட்டு சுட்டு கொண்டுட்டே இருக்கிறாரு மக்கள் எல்லாம் பீதி அடைஞ்சு ஓடுறாங்க போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறாங்க சும்மா காஷ்மீரே ஸ்தம்பிச்சு போய் சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக தான் நம்ம சாண்டி மாஸ்டர் இருக்கிறாரு அவருக்கு கூட அப்படியே பார்க்கறது யாரை காட்டுறாங்கன்னா நம்ம மிஸ்கினை காட்டுறாங்க அடுத்துதான் மிஸ்கினோட வாயை நம்ம தளபதி விஜய் உடைச்சிருவாரு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியுது ஆனால் உண்மையிலே காஷ்மீரில் என்னதான் நடக்குது நம்ம சாண்டி மாஸ்டரும் மிஸ்கின்னு பண்ணக்கூடிய இந்த சீரியல் கில்லரான இந்த கொலைகள்லாம் தடுக்க வர

பின்னாடி இருக்குங்க ஃபுல்லாக ஆர்மி ஆஃபீஸர்ஸ் அப்போ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா நம்ம தளபதியும் ஆர்மி ஆஃபீஸர் இதை வந்துட்டு யாருமே ரிவீல் பண்ணலை இதுக்கு முன்னாடி தெரிஞ்சது எல்லாமே தளபதி ஏதோ நார்மலான லைஃப் தான் வாழ்கிறாருன்னு தெரியுது சாதாரணமாக இருக்கிற ஒருத்தனுக்கு பின்னாடி எப்படி ஒரு ஆர்மி ஆஃபீஸர் இருப்பாங்க இப்போ அந்த போலீஸ் ஆபீசரோட கன் போன் கையில அப்படின்னு தளபதி சொல்ற அந்த விஷயம் நான் சொன்னேன் இல்லையா அதை வந்து எடுத்துட்டு அந்த கண்ணை வந்து யாரை பார்த்து சுடுறாருனா சாண்டியை பார்த்து சுடுறாரு சாண்டி செத்துருவாரு அப்படின்றதுதான் இந்த கதையில நமக்கு தெரிய வந்த விஷயம் ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சாண்டி அப்படின்னு சொல்றோம் ஒரு சாதாரண பையன் சின்ன ஒரு சைக்கிள் கில்லர் அவனுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு கேங்கே இருக்குது அவங்க என்ன பண்ண போறாங்க தான் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது இந்த படத்துல சாதாரணமா இருந்த நம்ம தளபதி எதிரிங்க எல்லாத்தையுமே பகைச்சிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தளபதியோட வீடை காட்டுறாங்க அந்த வீட்டுல ஒரு குண்டு போயிட்டு ஸ்ட்ரைட்டா வெடிக்குது அப்ப நீங்க கீழே பாத்தீங்கன்னா ஒரு நாலு பேர் அந்த வீட்டுல இருந்து எகிரி குதிச்சு போறதை பார்ப்போம் அப்ப என்ன பண்றாங்கன்னா த்ரிஷாவை குறி வச்சு போறாங்க தளபதி எதிரிங்களை கொலை பண்றதால த்ரிஷாவை கொலை பண்ணலான்னு தளபதி வீட்டுக்குள்ளே எல்லாருமே போகிறத பார்க்க முடியுது அதுக்கப்புறம் தளபதியோட கதையே அப்படி மாற்றி சொல்றாரு லோகேஷ் கனகராஜ் அது எப்படின்னா தளபதி வந்து ஒரு சாதாரண மனுஷன் த்ரிஷாவோட ஒரு ஹஸ்பண்ட் இது மட்டும்தான் அந்த கதையில சொல்லுது வேற ஒருத்துவம் பண்ணுற தப்புக்கள்லாம் நம்ம பார்த்திபன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேரக்டர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்போ லியோ அப்படின்னு சொல்றவரு எங்க இருந்தோ வில்லனை எல்லாம் கொண்டுகிட்டே இருக்க அவர மாதிரியே முகம் இருக்கிறவரை நம்ம விஜய வந்துட்டு கொள்றாங்க கொல்ல வராங்க த்ரிஷாவை துன்புறுத்துறாங்க அப்படின்ற ஒரு தான் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம தளபதி மேல எல்லாருமே கேஸ் போட்டு அவரை வந்து தெருவில் இழுத்துட்டு போற மாதிரி சில சீன்ஸ்லாம் இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு சீனில் பார்த்தோம்னா ஒரு குடோன் அந்த குடோன்ல தளபதியோட சட்டைலாம் அப்படியே பத்திக்கிட்டு எரியுது அந்த பத்திக்கிட்டு எரியிறப்போ அந்த சட்டையை கட்டி தூக்கி எறியறாரு அங்க ஃபைட்டு வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அந்த தான் கடைசியில அந்த நான் ரெடி தான் வரவா அப்படின்னு நம்ம தளபதி பாட்டு பாடுவார் இல்லையா அதே குடோன் தான் இங்க விட்டத தளபதி போயிட்டு திரும்ப அங்க ஸ்டார்ட் பண்ணுவாரு அப்படின்ற இன்னொரு பார்வையும் இருக்குது நம்ம தளபதி வந்து த்ரிஷா கூட ஒரு ஃபேமிலி மேனா இருக்கிறதால எப்படியாவது தாம் மனைவியும் குழந்தையும் காப்பாத்திடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருக்கிறாருன்னு மட்டும் நல்லா தெரியுது த்ரிஷா வந்து அழுகிற அந்த சீன் எல்லாம் பாத்துட்டு இன்னொரு போன் கால் வருது அந்த போன் கால்ல ஜிவிஎம் என்ன சொல்றாருனா நீ இனிமே இங்க இருந்தா அவங்க உன்னை டார்ச்சர் பண்ணிட்டே தான் இருப்பாங்க ஸோ நீ வந்துட்டு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிடு அப்படின்றப்போ தளபதி ஒருவேளை சென்னைக்கு வருவாரோ அப்படின்ற ஒரு கதை கதை மூலியமா நம்ம பார்க்கும் போது நம்ம தளபதி வந்து சென்னைக்கு தான் வராரு அப்படின்ற மாதிரி எல்லாம் தெரியுது நம்ம தளபதி சென்னைக்கு வந்துட்டாரு அப்படின்னு ஓரளவுக்கு நமக்கு கதையில தெரிஞ்சாலுமே அதுக்கப்புறம் அவர் ஒரு நார்மலான லைஃப வாழ போறாரு அப்படின்றதெல்லாம் தெரியுது இப்போ வந்துட்டு ஒரு கூட்டம் அப்படியே கூடி நிக்கிறாங்க இந்த ரோலக்ஸுக்கு எப்படி நிப்பாங்களோ அதே மாதிரி ஒரு கூட்டம் கூடி நிக்குது அங்க ஒருத்தர் ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு இப்படி காட்டுறாரு அது எனக்கு தெரிஞ்ச அநேகமாக அர்ஜுன் தான் நினைக்கிறேன் அந்த போட்டோ இப்படி காட்டுற மாதிரி இருக்கு ஒரு பேக் ஷாட் அதுல பாக்கும்போது என்ன சொல்ல வருவாருன்னா இதுக்கு முன்னாடி நம்ம விக்ரம்ல பார்த்துருப்போம் கைதியில் பார்த்துருப்போம் அந்த ஃபோட்டோவை காமிச்சிட்டு இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவனை கொண்டுட்டு வரவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படின்னு சொல்லுவாருன்னு மட்டும் நமக்கு தெளிவா தெரியுது அந்த டைலாக் கண்டிப்பா இதில் இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போதும் விக்ரம்ல பார்க்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் அப்படியே இந்த லியோவிலே இருக்குங்க அந்த கார்லாம் அப்படியே லைட் ஓப்பன் ஆகி அப்படியே வரும் இல்லையா நம்ம தளபதி வீட்டுக்கு நம்ம ப்ரோமில் பார்த்துருப்போம் அதே மாதிரி சில சீன்ஸாக இருக்கட்டும் நம்ம கமல் சார் வந்துட்டு அந்த குழந்தைய நெஞ்சில வச்சுட்டு அப்படியே ஆராட்டுற மாதிரி ஒரு சீன் பார்த்துருக்கோம் அதே மாதிரி நம்ம தளபதியோட அந்த பொண்ணை இவர் அப்படியே அமைதியாக தூங்க வைக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கு இதையெல்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்ல ட்ரெய்லர் ஓப்பனிங்ல ஒரு கதை சொல்றாரு நம்ம தளபதி அந்த கதை வந்து அவங்களோட குழந்தைக்கு சொல்ற கதைன்னு தான் நான் சொல்றேன் காரணம் என்னன்னா தளபதி வந்து இது வேற யாருக்கிட்டையும் போயிட்டு வில்லங்கிட்ட எல்லாம் போய் சொல்றதில்லை ஏன்னா அவர் வந்து ஒரு ரொம்ப அக்ரெசிவான ஆளு அவர் போய் வேற யாருக்கிட்டையும் சொல்ல போறது அப்போ பார்த்தா அந்த கதையை வந்து தளபதி வந்து அவங்க பொண்ணு தான் சொல்றாரு அப்படின்றது நல்லாவே தெரியுது இந்த படத்துல ஹைனா இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் இதுக்கு முன்னாடி வந்த சந்திரமுகி மாதிரி கெடுத்துராதிங்கடா அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு வராங்க ஆனா லோகேஷ் அந்த மாதிரி சம்பவத்தை ஒரு முறையும் பண்ண மாட்டாருன்னு தெரியும் அதே மாதிரி கிராஃபிக்ஸ்லாம் கொஞ்சம் கூட கிராஃபிக்ஸ் மாதிரியே தெரியல பக்காவா நீட்டா வந்துட்டு பண்ணிருக்காங்க அதே மாதிரி ஒரு ஒரு சீனுமே அப்படியே ஜம்ப் ஆகி ஜம்ப் ஆகி ஜம்ப் ஆகி போகுது ஆனா லோகேஷ் வந்துட்டு சம்பவத்தை கரெக்டா 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 வச்சு பண்ணிருக்கிறாருன்னே சொல்லலாம் ஆனால் நீங்க இன்னொரு சீனை பார்க்காம விட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கடைசியா லியோ யாருன்னு ஜிவிஎம் கிட்ட கேக்குற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்றாரு அதுக்கு ஜிவிஎம் என்ன சொல்றா அது லியோ உயிரோட தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு இப்படிலாம் பார்க்கும்போது பாக்கும்போது காஷ்மீர்ல இருக்கிற தளபதி தான் செத்துட்டதா சொல்லிட்டு இங்க சென்னையில வந்துட்டு மாதிரி தான் கதை அப்படி பாக்கும்போது விக்ரம்ல எப்படி நம்ம கமல் சார் வந்துட்டு செத்துட்டதா ஒரு வேஷம் போட்டு அதுக்கப்புறம் முகமுடியை திறந்து ஆரம்பிக்கலாங்களா அப்படின்னு சொல்லுவாரோ அதே மாதிரி நம்ம தளபதியும் ஏதோ பெருசாக ஒரு சம்பவத்தை பண்ண போறாருன்னு மட்டும் ரொம்ப தெளிவாக ரொம்ப தெளிவாக தெரியுது இந்த படம் எதை வச்சு வந்தது எதை பேஸ் பண்ணி வந்ததுன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் இது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதோட எல்லாமே அப்படியே இருக்குது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல இருக்குது லோகேஷுமே தன்னோட இன்டர்வியூல தொடர்ந்து சொல்லியிருக்காரு ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் வச்சு தான் நான் இந்த கதையை வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதையெல்லாம் தாண்டி தன்னோட ஸ்டைலில் எப்படி இந்த படத்தை கொடுக்க முடியும் அப்படின்றத ரொம்ப சூப்பராக டீம் வந்துட்டு ரொம்ப ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு தான் இந்த படத்துக்கு எடுத்துக்கிட்டாங்க அந்த எட்டு மாத காலத்தில் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க ஏன்னா விக்ரமில் வந்துட்டு லோகேஷ் வந்து என்ன சொன்னார்னா நான் வந்து விஎஃப்எக்ஸுக்கு டைம் கொடுக்கல அதனால இந்த படத்தில் எனக்கே கொஞ்சம் சில சீன்ஸ்லாம் பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொன்னார் ஆனால் இந்த மாதிரி விஷயத்த இப்போ கண்டிப்பாக லியோவில் நம்ம லோகேஷ் பண்ணியிருக்க மாட்டார் தரமான சம்பவமாக லியோ வந்திருக்கு ஸோ மறக்காமல் தொடர்ந்து ட்ரைலரை பாருங்கள் நாளாக கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது டைம் பார்த்துட்டு வந்து தான் டீகோடாக பண்ணுறேன் நீங்கள் இப்போ எத்தனை டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ட்ரைலர் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லியோக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க